அரியலூரில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு முப்பது லட்சத்திற்கு ஆடு விற்பனை நடைபெற்றுள்ளது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள குறுக்கு ரோட்டில் வாரச்சந்தையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஆடு விற்பனைக்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வியாபாரிகள் வராததால் வியாபாரம் இல்லாமல் கலை இழந்து மந்த நிலை ஏற்பட்டது இதனால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இரண்டு தினங்களில் இஸ்லாமியர்களின் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடவுள்ள நிலையில் இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றனர் ரமலான் முதல் நாளில் இரவு பிறை தெரிந்தவுடன் வழிபட்டு ஆடுவெட்டி கொண்டாடுவது வழக்கம் இந்நிலையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் குறுக்கு ரோட்டில் நடைபெறும் சந்தையில் வழக்கத்தை விட குறைவாகவே ஆடுகள் விற்பனைக்கு வந்துள்ளன கொரோனா தளர்வுகள் முடிந்து இந்த ஆண்டு ரம்ஜான் பண்டிகை மற்றும் ஆட்டு வாரச்சந்தை துவங்கியதால் ஆண்டிமடம் காட்டு மன்னார்கோவில் ஜெயங்கொண்டம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வியாபாரத்திற்காக வியாபாரிகள் ஆடுகளை வாகனங்களில் கொண்டு வந்தனர் அதிகாலை முதலே சந்தையில் ஆடுகள் விற்பனை துவங்கியது இதில் வியாபாரிகள் பொதுமக்கள் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மட்டுமே வந்துள்ளனர் மேலும் இன்று ஒரு நாளில் மட்டும் குறுக்கு ரோடு வாரச்சந்தையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சுமார் ஒரு கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகும் என எதிர்பார்த்திருந்த நிலையில் வியாபாரிகள் வராததால் ரூபாய் முப்பது லட்சத்திற்கு மட்டுமே ஆடுகள் விற்பனையானது